இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வோய் செய்திகள் இன்று சவுதி அரேபியாவின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபதா சவுதி அரேபியாவில் ஜூலை மாதம் மூன்றாம் திகதி கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளிவிவரங்கள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்றதா சவுதி அரேபியாவில் நேற்று மட்டும் நாலாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இத்துடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்றி ஒன்றாக உயர்வடைந்திருக்கின்றதா சவுதி அரேபியாவில் நேற்று மற்றும் கொரோனா காரணமாக ஐம்பது மரணங்கள் பதிவாக இருக்கின்றன இத்துடன் சேர்த்து இதுவரை ஆயிரத்து எண்ணூற்றி இரண்டு பேர் கொரோனா வைரஸ் காரணமாக மரணித்திருக்கின்றனர் நேற்றைய தினம் மற்றும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர் இவர்களுடன் சேர்த்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்றி பதினான்கு பேர் கொரோனா வைரஸிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர் இதுவரை சவுதி அரேபியாவில் மொத்தமாக பதி ஏழு லட்சத்து அழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களில் இரண்டு லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்றி ஒரு பேருக்கே கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா பாதிக்கப்பட்டவர்களில் குணமடைந்தவர்கள் போக தற்சமயம் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாகும் தற்போது சிகிச்சையில் உள்ளவர்கள் நகரங்கள் வாரியாக ரியாத்தை சேர்ந்த பதினோர் ஆயிரத்து ஐநூற்றி அறுபது பேரும் மக்காவைச் சேர்ந்த மூவாயிரத்து எண்ணூற்றி பதினாறு பேரும் இத்தாவைச் சேர்ந்த மூவாயிரத்து எழுநூற்றி இரண்டு பேரும் மதனாவைச் சேர்ந்த ஆயிரத்து எண்ணூற்றி பதினேழு பேரும் தம்மாவைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் செயற்படும் தன்னார்வ அமைப்பான இந்தியன் சோசியல் போரம் சார்பாக ரியாத்திலிருந்து தமிழகத்தின் திருச்சிக்கு தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கர்ப்பிணிகள் வயோதிபர்கள் நோயாளிகள் வேலை இழந்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகளுடன் இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி காலை பதினொரு மணிக்கு புறப்பட்டு அந்த விமானம் ரியாத்தில் இருந்து இந்திய நேரப்படி மாலை ஏழு மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் திருச்சி விமான நிலைய பயணிகளை வரவேற்க குவாண்டைன் தொடர்பாக தேவையான உதவிகளை மேற்கொள்ளவும் திருச்சி மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் ஹஸான் இமாம் தலைமையில் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்தியாவில் சர்வதேச விமான போக்குவரத்து தடை ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் அமலில் இருக்கும் சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து தடையானது ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கும் என்று கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தடையானது தற்போது ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநகரம் இன்று புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அறுப்பினும் ஏற்கனவே கூறியது போன்று சர்வதேச விமான போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற நாடுகளுக்கு இடையிலான சரக்கு விமானங்களுக்கும் வந்தே பாரத் திட்டத்தின் சிறப்பு விமானங்களுக்கும் இந்திய அரசின் அனுமதியுடன் செயற்படும் என்றும் மேலும் இந்திய அரசின் அனுமதியுடன் செயற்படும் தனி விமானங்களுக்கும் தடையில்லை என்றும் அவை தொடர்ந்தும் இயங்கி வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வந்தாலும் இந்தியாவில் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளவர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இந்தியா செல்ல விரும்புபவர்கள் என அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் தினமும் மூன்று கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு வந்த பங்களாதேஷ் துப்புரவாளருக்கு சைக்கிளை பரிசளித்த சவுதி பள்ளி நெகிழ்ச்சியான சம்பவம் மக்காவில் கல்வித்துறையை சார்ந்த பள்ளி பாதுகாப்பு நிர்வாகம் ஒன்று அதன் விசுவாசமான மற்றும் நேரம் தவறாமல் பணிக்கு வருபவர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டுக்களையும் வழங்கி வந்துள்ளது பள்ளி நிர்வாகம் அதன் துப்புரவு பணியாளர்களில் ஒருவரது வருகை பதிவேட்டில் விடுமுறை எழுக்காமல் முழு வருகை பதிவாக இருப்பதை கண்டனர் மேலும் அவர் நேர தாமதமின்றி வேலைக்கு வருவதுடன் முழு ஏடுபாட்டுடன் அவருக்கு எதிராக எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை துப்புரவாளர் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கின்றார் ஆனால் அவர் ஒருபோதும் விடுமுறை எடுத்ததோ அல்லது நேரம் தாமதமாக வந்ததோ இல்லை அவருக்கு எதிராக புகார்கள் எதுவும் பதிவாகவில்லை இது நிர்வாகத்துக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பள்ளி பாதுகாப்பு துறையின் இயக்குநரான ரெயின் பின் சாம்ரன் அல் மஹதி அவர்கள் கூறுகையில் பங்களாதேசத்தைச் சேர்ந்த மஹமதி என்பவர் நேரம் தவறாத சிறந்த பணியாளர் என்றும் பாராட்டியிருக்கின்றார் மேலும் அவர் நேரம் தவறாத நேர்மையான ஊழியர் என்றும் விடுமுறை எடுக்காமல் வருகை தந்த முதல் தொழிலாளி முகமது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கால தாமதமின்றி சரியான நேரத்தில் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிய மற்ற தொழிலாளர்களை அவர் ஊக்குவித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அவர் பள்ளியிலிருந்து தொலைதூரத்தில் இருக்கும் நிலையில் தனது இருப்பிடத்தில் இருந்தே நடந்தே வருகின்றார் என்றும் இருப்பினும் அவர் ஒருபோதும் தாமதமாக வரவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவரது நேர்மையையும் வேளையில் அவரது நடத்தையையும் எல்லா இடங்களிலும் அவரை மரியாதை பெற செய்திருக்கின்றதா இப்போது அவருக்கு பாதுகாப்பு துறையில் இருந்து சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளதா இது பாராட்டுதலின் ஒரு சிறிய பரிசு ஆனாலும் அவர் பள்ளிக்கு செல்லும் போது திரும்பும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிறிய பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் இந்த பங்களாதேஷ் தொழிலாளிக்கு சைக்கிள் பரிசளிக்கப்பட்டதா இந்த நிகழ்வுக்கு பங்களாதேஷ் தொழிலாளி இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு பங்களாதேஷ் தொழிலாளியின் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிரப்பியது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் இதனை பற்றி பங்களாதேஷில் உள்ள தனது குடும்பத்தினருக்கு தெரிவிக்க மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார்